நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு தரிசனத்திற்காக கட்டணம் ரத்து. அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு. தமிழகத்தை ஸ்மார்ட் மாநிலமாக மாற்றுவதை அரசின் இலக்கு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. பொதுக்குழுவில் திட்டமிட்ட திரைக்கதை எழுதி ஓபிஎஸ் அவமானப்படுத்தப்பட்டார். மருது அழகராஜ் பேட்டி. அதிமுகவில் பன்னீர்செல்வம் பழனிசாமி மோதல் உச்சகட்டம். தொண்டர்கள் புடைசூழ தலைமை அலுவலகத்திற்கு செல்லப் போவதாக சசிகலா திடீர் அறிவிப்பு. அதிமுகவை பற்றியும் எங்களை பற்றியும் பேசுவதற்கு சசிகலா டிடிவி தினகரனுக்கு எந்த தகுதியும் இல்லை. முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி எச்சரிக்கை. மராட்டிய சட்டசபையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பு. ஏக்நாத் ஷிண்டே வெற்றி. மகாராஷ்டிர மாநில எதிர்க்கட்சித் தலைவர் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் அஜித் பவார் தேர்வு. மதுரையில் சுங்கச்சாவடியை அகற்ற கோரி போராட்டம். முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கைது. ஹேம்நாத் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சித்திரவதை செய்ததே எனது மகளின் தற்கொலைக்கு காரணம். நடிகை சித்ராவின் தந்தை காமராஜ் உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு. 11ஆம் தேதி நடைபெறும் பொதுக்குழு விவகாரத்தில் தலையிட முடியாது. சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. அந்தமான் தீவுகளில் அடுத்தடுத்து 7 முறை நிலநடுக்கம். சுனாமி எச்சரிக்கையால் மக்கள் பீதி. பிரதமர் மோடியுடன் செல்ஃபி எடுத்த ஆந்திர அமைச்சர் ரோஜா. இணையத்தில் வைரலான புகைப்படம். எதிர்க்கட்சிகள் நம்மை எப்படி விமர்சித்தாலும் நமது கட்சியின் நோக்கம் நாட்டு மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதே. பிரதமர் மோடி பேச்சு. உக்ரைனின் லூகன்ஸ் மாகாணம் முழுவதையும் கைப்பற்றி விட்டோம். ரஷ்யா அதிரடி. கேரளாவில் பருவமழை தீவிரம். 6 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.